அன்பர்களே வணக்கம். இந்த பிளவ வருஷம் பொதுவாக எப்படி மகர லக்கணம் மேஷ ராசி இரண்டுமே சர வீடுகள். எனவே இந்த ஆண்டு பரபரப்பான ஆண்டு. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உலகுக்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால் போராட்டங்கள் நிறைந்த லக்னம், அதாவது தமிழ்நாட்டிற்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதிகப்படியான உழைப்பை வாங்குகின்ற ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் இது மாறவே மாறாது. தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் மாறலாம், மாறும். நாம் வருஷ பலன் பார்க்கும்போதும் குருவையும் சனியையும் மட்டுமே வைத்து பார்ப்போம். மற்ற கிரகங்களை வைத்து பார்ப்பதற்கு இயலாது. அப்படி பார்ப்பது என்று சொன்னால் வாரக்கணக்கு மாதக்கணக்குக்கெல்லாம் பார்க்க வேண்டும். அதற்கு வருஷ பலன் என்ற பெயரே வைக்க வேண்டாம். எனவே குரு சனியை மட்டுமே வைத்து பார்க்கிறோம். அது சொல்லுகின்ற அளவு போதுமான அளவாக இருக்கவே இருக்காது. ஆகவே எல்லோருக்கும் பொருத்தமானது என்று வராது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். இதுதான் வருஷ பலத்தின் ஒரு சித்தாந்தம். இப்பொழுது மேஷ ராசி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் சுறுசுறுப்பானவர்கள். எல் என்றால் என்னை தான் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு லாபம் கருதி இத்தனை நாட்களாக நீங்கள் செய்து கொண்டிருந்த வேலை, அந்த வேலையினால் கிடைத்த லாபம் போதுமான மன திருப்தியை கொடுக்கவில்லை. ஏன்? அந்த அளவுக்கு பணம் கிட்டவில்லை. ஆனால் இந்த வருஷம் கிடைக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு வருமானம் லாபம் வரும். உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்கள் உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக ஒரு சில நல்ல காரியங்களை ஆற்றுவார்கள். அதன் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். வேலை இல்லாமல் இருக்கின்ற நபர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். இந்த வருஷம் குரு வக்ர நிவர்த்தி, வக்ரம் அதிசாரம் இவைகளையெல்லாம் பார்க்கிறார். இப்பொழுது கும்பத்தில் இருக்கின்ற குரு செப்டம்பரில் மகரத்திற்கு திரும்பி வருகிறார். பிறகு நவம்பரில் கும்பத்துக்கு செல்கிறார். அதற்கு ஏற்றாற்போல் உள்ள பலனையும் சேர்த்து தான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு லாபம் உண்டு, பெரியவர்களுடைய தயவு உண்டு, உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. இந்த மூன்று பலன்களும் நல்லபடியாக சித்திக்கும் ஆண்டு பிளவ ஆண்டு உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நளினம் மிக்கவர்கள் நீங்கள். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை மற்றவர்கள் ரசித்து பார்ப்பார்கள். ஒரு நல்ல திரைப்படம் என்று சொன்னால் நாளை இந்து முறை பார்ப்பார்கள் அல்லவா ரசிகர்கள். அதுபோல் உங்களது செயலை திரும்ப திரும்ப பார்த்து ரசிக்கும் வண்ணம் எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிளவ ஆண்டு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு என்று ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சியம் சாதாரண லட்சியம் அல்ல. மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அடைய முடியும், ஒருவேளை அடைய முடியும் என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு லட்சியம் இருந்தது. பல அன்பர்கள் ஊமையன் கண்ட கனவு போல் தங்களது லட்சியத்தை வெளியில் சொல்லாமலேயே நாட்களை கடத்தி கொண்டும் வந்தார்கள் இதுவரை. அந்த லட்சிய கனவு, உங்களது லட்சியம் ஈடேற வாய்ப்பு உண்டு.
நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் பாராட்டும்படியாக இருக்கும். அதை மற்றவர்கள் ரசிப்பார்கள், விரும்புவார்கள். உங்களுக்கென்று ஒரு தனி இடம் ஒதுக்கப்படும். பிதுர்ராஜித சொத்து விஷயமாக உங்களுக்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்தால் இந்த ஆண்டு கிடைக்கும். வழக்கு என்று ஒன்று இருந்து தீர்ப்பு என்ற ஒன்று வந்தால் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு இந்த ஆண்டு வாய்ப்பு உண்டு. ஏதேனும் ஒரு இடத்தில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த வேலை பார்க்கும் இடத்தில் உச்சக்கட்ட உயர்வு ப்ரமோஷன் இந்த ஆண்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக நல்ல அம்சங்கள் பலவற்றை உள்ளடக்கிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்ற காரணத்தால் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. மிதுன ராசி அன்பர்களே, ஒவ்வொரு துறைக்கும் ஒன்றை குறிப்பிடுவார்கள். வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுபோல் பேச்சுக்கு என்று வந்தால் மிதுனம்தான். ஏற்கனவே அது புதன் வீடு, ஆண் வீடு, ஆண் ஸ்தானம். பேச்சின் மூலமாக எதையுமே சாதிக்க வல்லவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். மிகையானால் அந்த பேச்சு மிகையானால் பேர் கெடும். சரியான அளவு என்று சொன்னால் சாதனையை படைப்பார்கள். வேறு வழியில் பேச்சு சென்றால் ஒரு கெட்ட பெயரை சம்பாதிக்க நேரிடும். இதுதான் உங்களுக்கு உண்டான ஒட்டு மொத்தமான ஒரு குறியீடு. உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? நன்றாகவே இருக்கிறது. நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது. சாதாரணமாக ஆரம்பித்தார், இப்பொழுது பார் எப்படி இருக்கிறார் என்று அடுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் உங்கள் முன்னேற்றம் இந்த ஆண்டு உண்டு. உங்களிடம் ஒளிந்திருந்த அல்லது மறைந்திருந்த அல்லது மற்றவர்கள் பார்க்க தவறியிருந்த ஒரு நல்ல குணம் இந்த ஆண்டு மற்றவர்களுக்கு தெரிய வரும். எப்போதுமே சொந்தங்கள் நண்பர்கள் உதவுவார்கள், அந்நியர்களும் உதவினால் அதுதானே அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் ஒருவர் உங்களுக்கு உதவுவார். அந்த ஒரு நல்ல விஷயம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கிறது. மற்றும் தேவைப்படுகின்ற சூட்சமங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தவர் பேச்சு மூலமாகவோ அல்லது நீங்கள் படித்த ஒரு படிப்பின் மூலமாகவோ எப்படியோ அந்த ரகசியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும் பாக்கியம் உண்டு. இந்த ஆண்டு நீங்களும் கனவிலும் எதிர்பாரா முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடகராசி அன்பர்களே, சாதாரணமாகவே எந்த ஒரு திட்டத்தையும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு போடக்கூடியவர்கள். எந்த ஒரு சிறு தவறும் உங்கள் செயலில் இருக்காது. அநேகமாக ஒரு முறைக்கு பல முறை பார்த்து பார்த்து நீங்களே ஆராய்ந்து தெளிந்து செய்யக்கூடியவராக இருப்பீர்கள். எதிலும் ஒரு தீர்மானம் இருக்கும். இப்படியா அப்படியா என்ற குழப்பமெல்லாம் உங்களிடம் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு பிளவ ஆண்டு எப்படி இருக்கும்? நன்றாகவே இருக்கிறது, மிக மிக நன்றாகவே இருக்கிறது. ஒரு புது தொடக்கத்தை இந்த ஆண்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு புது உறவு நல்லபடியாக அமையும். அந்த உறவு
இல்வாழ்க்கை துணையாக இருப்பதற்கு வாய்ப்பு நிரம்பவே இருக்கிறது. பார்ட்னர்ஸ், நண்பர்கள், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் இவைகளில் ஒரு புது அணுகுமுறையும் புது உயர்வும் புது விஷயங்களும் நல்லபடியாக அரங்கேறும். இந்த ஆண்டு உங்களது செயல்திறன் அடுத்தவர்களுக்கு தெரிய வரும். புகழ் ஓங்கும். தனக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அது வெற்றிகரமாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு அதிகம் இருக்கிறது. தினமும் ஒருவரிடம் பழகுகின்றேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நட்பு வட்டாரங்கள் பெரிதாக அமையும் இந்த ஆண்டில். அந்நியர்களால் உதவி, அந்நிய தேசத்தில் உதவி, ஒரு சில அன்புகளுக்கு வெளிநாட்டு யோகம் சித்திக்க வாய்ப்பு உண்டு. அங்கு சென்று நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம், நண்பர்களால் யோகம், அந்நியர்களால் யோகம், புது பழக்கங்களால் புது உறவுகளால் யோகம் என்று யோகமயமாக காட்சி அளிக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் சுறுசுறுப்பு மிக்கவரா? யோசிக்க வேண்டியதுதான். சரி, சோம்பேறியா? அதற்கும் யோசிக்க வேண்டியதுதான். அப்படி என்றால் எப்படித்தான் நீங்கள் சுறுசுறுப்பு காட்ட வேண்டிய நேரத்தில் காட்ட வேண்டிய அளவு சுறுசுறுப்பை காட்டக்கூடியவர்தான் நீங்கள்? சோம்பேறியாக, அதாவது ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருப்பதற்கு உண்டான ஒரு நேரம் கிடைத்தால் சும்மா இருப்பவரும் நீங்கள்தான். எதையுமே உங்களால் செய்ய இயலும். இது முடியும் முடியாது என்று வரையறுத்து உங்களை சொல்ல யாராலும் முடியாது. ஏன்? உங்களாலேயே முடியாது. அப்படிப்பட்ட விசேஷத்தன்மை சிம்மராசிக்கு உண்டு. அந்த சிம்மராசி அன்புகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? அதாவது வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆனால் அந்த வெற்றியை எளிதாக பெற மாட்டார். பல கஷ்டங்களை பார்த்து அதை வென்று பின்புதான் பார்ப்பார். போனவுடன் கிடைத்தது என்று இந்த ஆண்டு இவர்களுக்கு இருக்காது. ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு உறுதிமொழி உண்டு. இவர்களை பொறுத்த மட்டில் இது நாள் வரை நெருங்கிய நண்பர், இவர் நல்லவர், நமக்கு உதவுவார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த பலர் அந்த கருத்துக்கு நேர் மாறாக இருப்பதை காண்பார்கள். ஒரு புது அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கும். சட்டென சுதாரித்து கொள்வார்கள். தனது பாதையை, தனது முறையை சற்றே மாற்றி அமைத்து தான் நோக்கும் செயலில், சந்திக்கும் செயலில் வெற்றியை பெறுவார்கள். சிம்மராசி அன்பர்கள், இந்த ஆண்டு ஆரம்பத்தில் சில அனுபவங்களை பெறுவார்கள். அதாவது இத்தனை நாட்கள் நாம் இப்படி நினைத்தோமே இவர் இப்படி இருப்பார் என்று, ஆனால் அப்படி இல்லையே என்ற ஒரு நினைப்பு வரும். ஒரு ஏமாற்றம் தரும். அதன்பின் சுதாரித்து எந்த வகையில் சென்றால் வெற்றி நிச்சயம் என்பதைக் கண்டு அந்த வழி சென்று வெற்றி பெறுவார்கள். ஆக அனுபவம் முதற்பாதி, அந்த அனுபவத்தை பயன்படுத்தி வெற்றி பிற்பாடு. வேலை, திருமணம், சொந்த வீடு, இந்த மூன்றும் இந்த ஆண்டு இவளுக்கு நல்லபடியாக நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, எதையுமே
அது நம்மிடம் வருவதற்கு முன்பே அதை பற்றிய முழு விவரங்களை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. நுண்ணறிவு என்று சொல்வார்களே, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று சொல்லி, எல்லாரையும் விட மிகுதியான நுண்ணறிவு உங்களுக்கு எப்போதுமே உண்டு. பல நேரங்களில் அந்த திறமையை நீங்கள் வெளிக்காட்டவே விரும்ப மாட்டீர்கள். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் உணரும் தன்மை அதிகம். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? எதையுமே முன்கூட்டி யூகித்து இப்படித்தான் நடக்கும் என்று இந்த ஆண்டு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கே உங்கள் மேல் ஒரு ஆச்சரியத்தை தோற்றுவிக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. கனவு கண்டோம், பலித்தது. இப்படி நடக்கலாம் என்று நினைத்தோம், சந்தேகப்பட்டோம், அப்படியே நடக்கிறது என்று நீங்களே உங்களை பார்த்து வியக்கும் வண்ணம் பல காட்சிகள் அரங்கேறும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இதன் பலனாக இந்த கஷ்டம் வர இருக்கிறது நமக்கு என்று முன்கூட்டியே மனதில் பட்டு, திரும்ப திரும்ப பட்டு, அதற்கு எதிர்வினை ஆற்றி, அந்த கஷ்டமும் வந்து நீங்கள் எதிர்வினையை ஆற்றியதால் அது கூறு மழுங்கி போவதை பார்ப்பீர்கள். இந்த வெற்றி உங்களை உற்சாகப்படுத்தும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், உங்களை பற்றிய ஒரு நல் மதிப்பு மற்றவர்களுக்கு ஏற்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கே ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. சாதனை பல புரிவீர்கள். உங்கள் புகழ் ஓங்கும். இருக்கும் இடத்தில், குடும்பத்தில், வெளி இடங்களில் உங்கள் புகழ் ஓங்கும். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள், பெயர் சொல்லி அழைத்தவர்கள் இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகெல்லாம் ஐயா என்றே அழைப்பார்கள். அந்த அளவுக்கு மதிப்பு உயரும் ஆண்டு இந்த ஆண்டு. துலாம் ராசி அன்பர்களே, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று மற்ற ராசிக்காரர்கள் வேண்டுமானால் இருக்கலாம், இருக்க முடியும். ஆனால் உங்களால் ஒருபோதும் இருக்க முடியாது. தவறை சுட்டி காட்டாமல், தட்டி கேட்காமல் உங்களால் இருக்க முடியாது. பொது நல சேவை, பொது நல தொண்டு செய்யாமல் உங்களால் வாழ முடியாது. அதற்கென்றே படைக்கப்பட்டவர் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது. சொத்து சுக சேர்க்கை உண்டு. இந்த கல்வி கற்க வேண்டும், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு வந்த நண்பர்களுக்கு இந்த ஆண்டு அந்த ஆசை நிறைவேறும். அப்படி நிறைவேறிய காரணத்தால் அடுத்தடுத்து பல வெற்றிகரமான செயல்களை செய்து புகழ் பெறும் ஆண்டாகவும் காட்டுகிறது. இந்த உலகத்தில் இரண்டு விஷயங்கள் மிக மிக முக்கியம். ஒன்று திருமணம், மற்றொன்று குழந்தை. இந்த இரண்டை தவிர வேறு எந்த ஒன்றையுமே சாஸ்திரம் பெரிதாக சொல்லவில்லை, அறநூல்களே சொல்லவில்லை. அப்படிப்பட்ட அம்சம் உள்ள இந்த இரண்டு விஷயங்களில் குழந்தை விஷயம், இத்தனை ஆண்டுகளாக குழந்தை இல்லையே என்று மன வருத்தத்தில் இருக்கின்ற இந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்லபடியாக குழந்தை பிறப்பதற்கு அல்லது உதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ஐந்தாம் இடம் மிக மிக வலிமையாக இருக்கிறது. புகழ் உண்டு, புத்திர உற்பத்தி உண்டு, பெருமை உண்டு. மொத்தத்தில் இந்த ஆண்டு தீராத சில பிரச்சனைகள் தீருவதாக காட்டுகிறது.
விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஆமை முயல் ஓட்டப்பந்தய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிதானமாக தொடர்ச்சியாக செய்து நடந்து ஆமை வென்றது என்று. அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டவர் தான் நீங்கள். எடுத்த காரியத்தை தொடர்ச்சியாக தொய்வில்லாமல் செய்வீர்கள். இதனால் பல நேரங்களில் வெல்வீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? நல்லபடியாக இருக்கிறது. எப்போதுமே ஒன்று மிக முக்கியம், நாம் ஆற்றும் நாம் செய்யும் முயற்சி நல்ல பலனை வெற்றியை கொடுக்க வேண்டும். வெற்றி பெற்றதால் பெறுகின்ற பொருளை விட வெற்றி பெற்றோமே என்ற மன சந்தோஷம் அதிக பலனை எல்லோருக்கும் கொடுக்கும். இதுதான் உண்மை. அந்த பலனை, அந்த சந்தோஷத்தை இந்த ஆண்டு நீங்கள் அடிக்கடி பெறுவீர்கள். எந்தெந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வித்தையை அறிந்து கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சி, அது நன்முயற்சி, வெற்றியை கொடுக்கும். தாயார் விஷயத்தில் கொடுக்கும். இந்த ஆண்டு கற்க வேண்டிய நல்ல பல விஷயங்களை, புது விஷயங்களை நீங்கள் கற்கும் ஆண்டாக காட்டுகிறது. பல வருடங்களாக நீங்கள் இதை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த சொந்த வீடு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நான் 10 தடவை முயற்சித்தேன், 2 முறை தான் வெற்றி கிடைத்தது என்பதையே வழக்கமாக சொல்லிக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆண்டு நான் 10 முறை செய்தேன், 8 முறை வெற்றி பெற்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கனிந்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த ஆண்டு, பிளவ ஆண்டு, விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நன்றாகவே கொடுக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய குணமே அலாதி. இவர் இப்படித்தான் என்று புரிந்து கொள்ளவே முடியாது. தர்மம் என்ன சொல்லுகிறது, எது நியாயம், அதற்கு முதலிடம் கொடுத்து அதற்கேற்ப செயல் செய்பவர். உங்கள் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருப்பீர்கள். யாருக்கேனும் ஏதேனும் ஒரு உதவி செய்வதாக இருந்தால் அந்த உதவியால் அவர் பெரும் பயன் அடைய வேண்டும் என்பதில் விருப்பமுள்ளவராக நீங்கள் இருப்பீர்கள். இந்த பண்புதான் உங்களை எப்போதுமே உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கிறது. வெளிநாட்டு யோகம் சித்திக்கிறது. பண விஷயம் நல்லபடியாக இருக்கிறது. அதாவது இனிமேல் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பணம் கூட இந்த ஆண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாமல் நாள் தள்ளிக்கொண்டே செல்கின்ற அன்பர்களுக்கு, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்லபடியாக திருமணம் நடக்கும். மேலும் சொந்த வீடு பிராப்தம் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இத்தனை ஆண்டுகளாக நான் வேலை பார்த்து கொண்டே இருக்கின்றேன், நான் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்னும் கிடைக்கவில்லை, எனக்கு பின்னால் வந்தவர்களெல்லாம் முன்னே சென்று விட்டார்கள், இன்னும் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று மனதளவில் வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அந்த குறை நீக்கும் ஆண்டாக இருக்கிறது. பதவி உயர்வு உண்டு. மொத்தத்தில் இந்த நாள்
உயர்வான ஒரு சில இடங்களை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு இந்த ஆண்டு வலுத்து இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, உழைப்புக்கு யாரையாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். இந்த உழைப்பு எப்படி என்று சொன்னால், ஆயிட்டு நான் 10 மணி நேரம் வேலை பார்த்தேன், ஆயிட்டு நான் 12 மணி நேரம் வேலை பார்த்தேன் என்ற கணக்கெல்லாம் இவளுக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் வேலை பார்த்தேன் என்றே இவளுக்கு தெரியாது, ஆனால் வேலை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த பிறவி மட்டும்தான் உழைப்புக்கென்று ஒரு நேரம் காட்டி இவ்வளவு நேரம் உழைத்தேன் என்று சொல்லாத ஒரு ராசிக்காரர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். இது மிக மிக அபூர்வம். இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? முதலில் இரண்டு விஷயங்கள் மிக நன்றாக இருக்கிறது. ஒன்று பண விஷயம், இன்னொன்று குறுகிய பயணம் செல்கின்றோமே வேலையின் நிமித்தம், அதில் வெற்றி. இந்த இரண்டும் இந்த ஆண்டு வருடம் பூரா நடந்து கொண்டே இருக்கிறது. இது யோகம்தான், நல்ல யோகம்தான். பண விஷயத்தில் போதுமான அளவுக்கு பண வரவை பெற்றுத்தருகின்ற யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு சித்திக்கிறது. அதேபோல் இந்த செயல் நடக்க வேண்டும், இதை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று நீங்கள் புறப்பட்டு ஒரு சிறு பயணம் செய்யும்போது அந்த பயணத்தால் எதற்காக நீங்கள் பயணம் செய்தீர்களோ அந்த பயணம் வெற்றியடைகின்ற வகையில் இருப்பதற்குண்டான வாய்ப்பும் நிரம்ப இருக்கிறது. பணமாயிற்று, முயற்சி ஆயிற்று, இந்த இரண்டு மிக நன்றாக இருக்கிறது. மூன்றாவது ஒன்று மிக மிக நன்றாக இருக்கிறது. அது என்ன? வாய்மொழி, பேச்சு. எல்லோரையும் அரவணைத்து போகின்ற அளவுக்கு உண்டான ஒரு அருமையான பேச்சுக்கு சொந்தக்காரராக இந்த ஆண்டு நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் பேச்சை கேட்டு சந்தோஷம் அடைந்த மக்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இவர்களுக்கும் நன்மை, இவர்களால் மற்றவர்களுக்கும் நன்மை. கும்பராசி அன்பர்களே, முழுமையாக அறிந்தவர்கள், முழுமையாக தெரிந்தவர்கள், ஆனால் எதையும் முழுமையாக செய்யாதவர்கள். பல மரங்களை கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் என்பதற்கு இவர்கள் உதாரணம். இவர்களிடம் உள்ள ஒரு தனி சிறப்பே, சொல்லிக் கொடுக்கும் போதே அதில் தேர்ச்சி பெறுகின்ற ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு. இது எப்படி சாத்தியம் என்றே மற்ற ராசிக்காரர்களுக்கு தெரியாது, இவர்களுக்கு மட்டுமே புரியும். அப்படி ஒரு அறிவு இவர்களுக்கு, அந்த ஆற்றல் இருக்கிறது. இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? தனது புகழை நிலைநிறுத்தி கொள்வார்கள், தனக்கு உண்டான மதிப்பை பெருக்கிக் கொள்வார்கள், பேச்சின் மூலமாக பல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. தனது மதிப்பை நிலைநிறுத்திக் கொள்வார்கள் என்று சொன்னால், இவர்களது லட்சியம், இவர்களது கனவு, இவர்களது திட்டம் வெற்றி பெறுவதால் நடக்கும். யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள்தானே அரியணை ஏறுவர். இவர்களது யோசனை, இவர்களது திட்டம் வெற்றி பெற்ற காரணத்தால் இவர்களுக்கு மதிப்பு தானாகவே கூடும். இதை தவிர்க்க தடுக்க யாராலும் முடியாது. ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு புகழ் ஓங்கும். சிலர் சொல்லுவார்கள், ஏழரை சனி ஆரம்பித்து விட்டதே என்று. ஏழரை சனிக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. அது வேறு இது வேறு.
அது செய்யக்கூடிய உபாதையோ அல்லது உபாதையற்ற தன்மையோ வேறு வகையில் இருக்கும். ஆனால் இது இவளுக்கு நடக்கும். அதேபோல் பேச்சு வன்மை ஒரு ஆச்சரியமான விஷயம். கும்பராசி அன்பர்களுக்கு இது புரியத்தான் போகிறது. இது நாள் வரை இதைப்போல் நான் திறமையாக பேசியதே கிடையாது, எப்படி பேசினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லுகின்ற அன்பர்கள் பலர் இருப்பார்கள். அந்த அளவுக்கு பேச்சு வன்மையை கூட்டி தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இவர்களுக்கு. பணவரவு நன்றாகவே இருக்கிறது, பணவரவு நன்றாக இருக்கிறது, போதுமான அளவு செல்வத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தங்களுடைய புகழ் ஓங்குகிறது. காரணம் இவர்களுடைய திட்டம் வெற்றி பெறுகின்ற காரணத்தால். பேச்சால் வெற்றி, எப்படி பேச வேண்டுமோ அந்த வித்தையை கிரகங்கள் இவர்களுக்கு கொடுக்கிறது, அதனால் வெற்றி பெறுகின்றார்கள். போதுமான பண வரவு கிடைக்கிறது. இந்த பண வரவு என்று ஒன்று வந்துவிட்டால் அதன் பிறகு வீடு வாசல் சொத்து சுகம் சேர்ப்பது என்ன கஷ்டமா? தாராளமாக சேர்க்கலாம். ஏனென்றால் இதுதானே அதற்கு மூலம், அது இவளுக்கு இருக்கிறது. எனவே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் தருகின்ற நல்ல ஆண்டாக இருக்கின்றது. மீனராசி அன்பர்களே, எல்லா கலைகளும் அறிந்தவர் நீங்கள். இவர் அறியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் இருக்கும். இவர்களிடம் உள்ள ஒரு சிறப்பே, யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும், இவரிடம் எப்படி பேச வேண்டும், அவரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற கணக்கை துல்லியமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் இவர்கள். சகல கலா வல்லவர்கள். இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? எதிர்பார்த்து கொண்டிருந்த வெளி விஷயங்கள், வெளிநாட்டு விஷயங்கள், வெளி மாநிலத்து விஷயங்கள் நல்லபடியாக முடியும். ஏதேனும் வெளியிடம் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த விஷயம் கைகூடும். ஐடியில் வேலை செய்கின்ற அன்பர்கள் மீனராசி அன்பர்களாக இருந்து வெளிநாடு செல்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டு அது முடியும். லாபம் உண்டு. இந்த லாபத்துடன் இவர்களுக்கு மேலே உள்ள பெரியவருடைய ஆதரவும் இருக்கிறது. மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் வலுத்து காணப்படுகிறது, பெரியவருடைய தயவு கிடைக்கிறது. இதன் காரணமாக சாதிக்க வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் இருக்குமே, அந்த பட்டியல் நடக்கும். வீடாகட்டும், திருமணமாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், அவைகளெல்லாம் நல்லபடியாக நடக்கும். குறிப்பிட்டு சொல்வதென்று சொன்னால் பண கஷ்டத்தால் இவர்கள் பரிதவிக்க மாட்டார்கள். தேவைப்படுகின்ற பணத்தை எளிதாக இவர்கள் பெற்றுக்கொள்கின்ற வகையில் பெரியவர்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு மீனராசி அன்பர்கள் தாங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இல்லாத நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது.